ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் செல்வா பிரமா, டாட்டோ போர் 7 தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குயிஸ். ஜூன் 25th கரண்ட் அஃபேர்ஸ் குயிஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ப்ளஸ் அவார்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ லைவ் வியூவர்ஸ், உங்களுக்கு ஆடியோ ப்ளஸ் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியராக இருக்குது அப்படின்னா காமெண்ட் பாக்ஸில் கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தராக உள்ளே போயிடலாம். ஸோ எல்லாருக்கும் ஆடியோ ப்ளஸ் வீடியோ உங்களுக்குலாம் கிளியராக இருக்காப்பா? ஸோ கிளியராக இருக்குன்னா காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க, நான் ஃபர்தராக உள்ளே போயிடலாம். ஓகே, இன்றைக்கான பாசிட்டிவ் மோட்டிவேஷனல் கோட்ஸ் நான் பார்த்துட்டு உள்ளே போயிடலாம். ஸோ மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், மகாகவி பாரதியாரோடைய கோட்ஸோட நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு மோட்டிவேஷனல் கோட்ஸ் என்னென்னா, த பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ் ஆர் யுவர் ஓன் தாட்ஸ். பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ் ஆர் யுவர் ஓன் தாட்ஸ். ஸோ திங்க் பிக் அண்ட் மோட்டிவேட் யுவர் செல்ஃப் டு வின். ஸோ எப்பவுமே நம்ம எண்ணங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம எப்பயுமே வந்து பெருசாக தான் நம்ம நினைக்கணும். எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் வாழ்க்கை நமக்கு எப்பயுமே உயர்வாக இருக்கும். ஸோ நம்ம மோட்டிவேட் பண்ணுறதுனா நம்மளோட எண்ணங்கள் தான் ஃபஸ்ட்டு திங்காக இருக்குது அப்படின்றத இன்றைக்கான பாசிட்டிவ் மோட்டிவேஷன் கோட்ஸு. ஸோ ஓகே, நேற்று நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸோட ஒரு குயிக் ரிவிஷன் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, ஒரு குயிக் ரிவிஷன் மட்டும் நம்ம பார்த்துட்டு உள்ளே போயிடலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காண்ட் பாக்ஸில் எல்லோரும் கிளியராக இருக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ லைவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணிடலாம். சாய் கார்த்திக் சார் குட் மார்னிங், பிரியா சுகுமாரன் குட் மார்னிங், அண்ட் சுவாதி இளங்கோவன் கிளியர்ன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். சோலைராஜ் சார் குட் மார்னிங், மதிவதனி மேம் குட் மார்னிங், வெங்கட் சார் குட் மார்னிங். ஸோ லைவில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆடியோ ப்ளஸ் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக இருக்கான்னு சொன்னால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்னா, நேற்று பார்த்த கரண்ட் அஃபேர்ஸோட குயிக் ரிவிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். குரூப்பில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் அண்ட் எவ்ரி திங் வாட் எவர் யூ ஹவ் குரூப்ஸ் ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்னைக்கான நேற்று பார்த்ததுக்கான ரிவிஷன் பார்த்தலாம். ஸோ ரஷ்யா இந்தியா சைனா, ஓகே, ரஷ்யா இந்தியா சைனா கிடையாது, ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த மீட்டிங்கில் சார்பாக வந்து நம்ம இந்தியா சார்பாக அட்டன் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று நம்ம பார்த்தோம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் யார் அப்படின்னா, ஜெய்சங்கர் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி வேர்ல்டு ஜெர்மன் புக் ட்ரேட், ஜெர்மன் புக் ட்ரேடுடைய பீஸ் ப்ரைஸ், ஜெர்மன் புக் ட்ரேடுடைய பீஸ் ப்ரைஸ் வந்து நம்மளுடைய நோபல் லவரட்டரி, அதாவது நம்மளுடைய எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் ப்ரைஸ் வின் பண்ணவருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கிடைச்சது. யார் அப்படின்னா அமிர்தியா சென், அப்படி அமிர்தியா சென்னுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்தியாவோட வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட், அதாவது வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ், வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸில் வந்து இந்தியா வந்து 69th பிளேஸில் இருக்குது. 10 மார்க்கில் வந்து டாப் லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். எந்த கண்ட்ரி டாப் லெவலில் இருக்காங்க, 10 மார்க் வந்து டாப் லெவலில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி எவரெஸ்டேட் அண்ட் டே சிம்யா அப்படின்றவங்க வந்து புருண்டியோடைய நியூ பிரசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். எவரெஸ்டிஸ் அண்ட் டே சிம்யா, அதாவது எவரெஸ்ட் மாதிரி நம்ம ஹைட் ஆகிட்டாரா ஒரே நாள் அப்படின்றது கூட நம்ம ட்ரிக்காக வச்சு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஐஐடி டெல்லி வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தாங்க. எதோடனா யுனைடெட் நேஷன் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், யுனைடெட் நேஷன் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமோட டைஅப் வச்சுருந்தாங்க. எதுக்கான, டு என்ஷியர் த ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் லாங் டேர்ம் ஃபுட் ஸ்ட்ராட்டஜி பிளான். ஸோ இதெல்லாம் வகுத்து கொடுக்கறதுக்கான ஐஐடி டெல்லியோட வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டைஅப் வச்சுருந்தாங்க வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமோடைய. நெக்ஸ்ட் நீதி ஆயோக் வந்து அட்டல் இன்னோவேஷன் மிஷன், அதாவது யங் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் ப்ளஸ் இளம் யங் விஞ்ஞானிகளை ஊக்குவதற்காக அட்டல் இன்னோவேஷன் மிஷனுக்காக வந்து டு பூஸ்ட் அப் இன்னோவேஷன் ஈகோ சிஸ்டம், டு பூஸ்ட் அப் இன்னோவேஷன் ஈகோ சிஸ்டம் பூஸ்ட் அப்ன்றதுக்காக கோல் இந்தியா லிமிடெடோட டைஅப் வச்சுருந்தாங்க. எதோடனா கோல் இந்தியா லிமிடெடோட டைஅப் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். கோல் இந்தியா லிமிடெடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்குன்னு பார்த்தோம். அதோட எம்டிஎன்சிஓ பிரமோத் அகர்வால் இருக்காங்க அப்படின்றதையும் நான் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டீ கார்பனேஷன் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா, டீ கார்பனைசேஷிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா ப்ராஜெக்ட்காக இது வந்து இன்டர்நேஷனல் டிரான்ஸ்போர்ட் போகிறதோடைய, இன்டர்நேஷனல் டிரான்ஸ்போர்ட் போகிறதோடைய, அதாவது கார்பனைசேஷன், அதாவது கார்பன் யூஸை வந்து ரொம்ப குறைக்கணும். ஓகேங்களா,
இதை குறைக்கணும், கார்பன் டை ஆக்சைடு கேசஸும் வெளியே ரிலீஸ் ஆகுறதையும் குறைக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து நீதி ஆயோக் வந்து இன்டர்நேஷனல் டிரான்ஸ்போர்ட் போகிறதோடைய டை அப் வச்சுருந்தாங்கன்னா அர்த்தம். யார்னா நீதி ஆயோக், நீதி ஆயோக் விச் மீன்ஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இன் இந்தியா. அதே மாதிரி லோன் அக்ரிமெண்ட் 200 மில்லியன் யூரோஸ், 200 மில்லியன் யூரோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 200 மில்லியன் யூரோஸ் வந்து ஃப்ரான்ஸ் கண்ட்ரி வந்து நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் வாட் பர்பஸ் அப்படின்னா COVID-19 அதாவது கொரோனா வைரஸ் டேக்கிள், இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காகவும் ஸோ 200 மில்லியன் யூரோ லோன் வந்து நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த கண்ட்ரினா ஃப்ரான்ஸ் கண்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வேர்ல்டு பேங்க் வந்து 1.0 பில்லியன் 1.0 பில்லியன் வந்து 3 ப்ராஜெக்ட்ஸ் அதாவது ரூரல் எக்கனாமிக்கை பூஸ்டப் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பூஸ்டப் பண்ணுறதுக்கு வேண்டி பங்களாதேஷ்க்கு வந்து 1.0 பில்லியன் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபிக் டே நம்ம வந்து 21 ஜூன் செலிப்ரேட் பண்ணோம். அதே மாதிரி வேர்ல்டு யோகா டே நம்ம 21 ஜூன் வந்து செலிப்ரேட் பண்ணோம். இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்ததாம். நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கிரெடிட், அதாவது லைன் ஆஃப் கிரெடிட் சொல்லக்கூடிய கைண்ட் ஆஃப் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ், வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் மூலமாக ஆன் பிகாப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் நிகருகா அப்படின்ற கண்ட்ரிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. எஸ்பெஷலி அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ரெனோவேஷன் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருந்தாங்க. எவ்வளோனா 20.10 மில்லியன் எவ்வளோ மில்லியன் கொடுத்தாங்க, 20.10 மில்லியன் அமௌண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அண்ட் யூஎஸ் செனட் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. என்னென்னா டைரக்டர் ஆஃப் தி நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு வந்து சேதுராமன் பஞ்சநாதன் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ் பேங்க் வந்து ஸ்வஸ்த் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெல்த் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 ரூபாயிலேருந்து 1 லாக் ரூபீஸ் வரைக்கும் நம்ம ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போனோம்னா அதுலேருந்து நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல கைண்ட் ஆஃப் ஒரு ஹெல்த் கார்டு ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. எந்த பேங்க்னா எஸ் பேங்க் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லிக்யூட் கூலிங் அண்ட் ஹீட்டிங் கார்மெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்க வந்து பேட்டன் ரைட் வாங்கியிருக்காங்க. லிக்யூட் கூலிங் அண்ட் ஹீட்டிங் கார்மெண்ட் அதுக்காக. ஸோ அது மட்டும் கிடையாது, மிஷன் ககனைன் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து 2022 அதாவது ஸ்பேஸுக்கு வந்து விண்வெளிக்கு வந்து நம்மளோட இந்திய வீரர்களை அனுப்புறதுக்காண்டி ஒரு மிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போனா 2022 அதில் நம்ம பார்த்தோம் 3 பேர் அனுப்ப போகிறோம்னு பார்த்தோம். அதோட வயோமித்ரா அப்படின்ற ரோபோட் கூட வந்து கூட போக போகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஓகேங்களா, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஞானசேகரன் சார் குட் மார்னிங், வெங்கட் சார் குட் மார்னிங், சாய் கார்த்தி சார் வென் வி எக்ஸ்பெக்ட் எஸ்பி கிளப் பிலிம்ஸ் ரிசல்ட். ஸோ எஸ்பியோட S4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அதையும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எஸ்பி வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் 1/1 விட்டுட்டான், பட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து எஸ்பி கிளருக்கான ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டும் கூடி விரைவில் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் டேவிட் சார் குட் மார்னிங், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொரோனா பற்றி பார்க்கணும். இன்றைக்கி 4,57,000 பேர் இந்தியாவில் கொரோனா கேசஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,60,000 மெம்பர்ஸ் வந்து க்யூர் ஆகி ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது இன்றைக்கி வந்து ப்ரெசென்ட் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய கொரோனாவோட சுச்சுவேஷன்ஸ். அதே மாதிரி உலகம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 190 லேக்ஸ் பீப்புள் வந்து கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் கொரோனா கேசஸில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொரோனா ரிலவெண்ட்டாக இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பேங்க் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லோன்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ ஃபைவ் ஸ்பெஷல் எமர்ஜென்சி லோன்ஸ் அப்படின்றது. ஸோ யாருக்காக லான்ச் பண்ணாங்கன்னா லார்ஜ் கார்பரேட்ஸ் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் MSME மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தொழிலாளர்களுக்கும் ப்ளஸ் சேலரிஸ் அண்ட் பென்ஷனருக்காக இது லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் கூடாது, COVID-19 வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி, அதுவும் இல்லாமல் இந்த COVID-19 லாக்டவுன் பீரியடில் வந்து நிறையவே வந்து அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டோம், அதுக்காக வேண்டி இந்தியன் பேங்க் வந்து நிறைய லோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி செல்ஃப் ஹெல்ப் குரூப்காக, அதாவது மகளிர் சுய உதவி குழுக்களாக சகையாக் லோன் அப்படின்ற லோன் கூட வந்து இந்தியன் பேங்க் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லோன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட் லோன் ₹5,000 ₹1 லாக் பெர் 5,000 ரூபீஸ் தட் இஸ் அது மட்டும் கிடையாது, ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுனா 1 லாக் ரூபீஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது ஒரு லோன் டென்யூரிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தா 36 மந்த்தும் 6 மந்த் மொராட்டோரியம் பீரியடும் கொடுக்குறாங்க. மொராட்டோரியம் விச் மீன்ஸ் என்னென்னா லோன் வந்து பே பண்ணுறதுக்கான டைம் பீரியட், அதாவது இனிஷியல் கிரேஸ் பீரியட்னு சொல்லுவாங்க, அதுதான் மொராட்டோரியம் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ 36 மந்த் வந்து பார்த்தா அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஷகையாக் லோனுக்கு. ஓகேங்களா, ஸோ கிளியராகப்பா எல்லாருக்கும் ரிவிஷன் ப்ளஸ் கொரோனா இன்ஃபர்மேஷன் கிளியர் அப்படின்னா எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட், விச் மீன்ஸ் யூ கேன் சென்ட் மீ த கமெண்ட்ஸ் இன் த்ரூ வீடியோ கமெண்ட்ஸ் வீடியோ கமெண்ட்ஸில் உங்களோட கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கிளியர் அப்படின்னா.
நெக்ஸ்ட் ஹோமர்க் கொஸ்டின் கொடுத்திருந்தேன். ஹோமர்க் கொஸ்டின் கொடுத்தது என்னன்னா, ஹூ அமங் த ஃபாலோயிங் ஹாஸ் நாட் பீன் ஹானர்ட் வித் த தீவாலி பவர் ஆஃப் ஒன் அவார்ட், த தீவாலி பவர் ஒன் அவார்டு. ஸோ தீவாலி ஒன் பவர் அப்படின்னு அவார்டு வந்து யுனைடெட் நேஷனில் வந்து கொடுக்குறாங்க, யுனைடெட் நேஷன் அசம்பிளியில். இது எதுக்கான இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஃபீஸ் அண்ட் செக்யூரிட்டி வந்து என்ஷூர் பண்ணவங்களுக்காக, ஃபீஸ் அண்ட் செக்யூரிட்டி வந்து அமைதியை நிலைநாட்டுவதற்காக வந்து கொடுத்தாங்க. இந்த அவார்டு வந்து நாலு பேருக்கு வந்து கொடுத்தாங்க. எத்தனை பேர் கொடுத்தாங்க அப்படின்னா, நாலு பேருக்கு கொடுத்தாங்க. அந்த நாலு பேரில் இந்த லிஸ்ட்டில் வந்து ஒருத்தர் கிடையாது. அந்த ஒருத்தர் யாருன்னா, செர்ஜி க்ரீயென்கோ. செர்ஜி க்ரீயென்கோ, செர்ஜி க்ரீயென்கோவுக்கு தான் இந்த அவார்டு வந்து கிடையாது. மற்ற நான் நிக்கோலஸ் எமிலியூ அண்ட் கைரத் அப்தர் கமனோவ் அண்ட் பிரான்டிஸ் ருசிஸ்கா அண்ட் விளாடிமிர் எலன்ச்கோ, இந்த நாலு பேருக்கு வந்து கிடைச்சது. பட் கிடைக்காதான் செர்ஜி கிரன்கோவ், இவருக்கு மட்டும் கிடைக்கல. ஸோ இவருக்கு மட்டும் கிடைக்கல, மற்ற ரிமைனிங் நாலு பேர் கிடைச்சது. ஸோ யூ கைஸ் லைவ்ல தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுன்னா, சௌமியா குமார் அண்ட் ராதேஷ் பாஸ்கரன் அண்ட் பிரியா சுகுமார். ஸோ யூ கைஸ் வெரி குட். ஸோ அட்டா 2% தமிழ் சேனலுடைய அச்சீவர்ஸாகவும் இருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன். ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஸோ லைவில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ லைவ் வந்துட்டு போக வேணாம், ஸோ லைவ் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நிறைய இன்ஃபர்மேஷன் யூ கேன் கேதர் ஃப்ரம் மீ, ஓகேங்களா? ஸோ விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் பிளான் டு லான்ச் இந்திரா ரசோ யோஜனா. ஸோ இந்திரா ரசோ யோஜனா, அதாவது என்ன, நோ ஒன் ஸ்லிப்ஸ் கங்கர், அதாவது நோ ஒன் ஸ்லிப்ஸ் கங்கர் அப்படின்ற ஒரு கொள்கையோடு லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருமே பட்டினியோட தூங்கக்கூடாது, இந்திரா ரசோ யோஜனா. ஸோ நோ ஒன் ஸ்லிப்ஸ் கங்கர் அப்படின்றதுக்கு வேண்டியும், ஸோ இது கைண்ட் ஆஃப் என்ஷூர் த ஃபுட் செக்யூரிட்டி, ஃபுட் சேஃப்டி வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தானில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்னா, ராஜஸ்தானில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜஸ்தானோட சீஃப் மினிஸ்டர் பார்த்தோன்னா அசோக் கெலாட், ராஜஸ்தானோட சீஃப் மினிஸ்டர் அசோக் கெலாட், ஓகேங்களா? ராஜஸ்தானோட கவர்னர் அப்படி பார்த்தோன்னா கல்ராஜ் மிஸ்ரா வந்து கவர்னர் வந்திருக்காங்க, கல்ராஜ் மிஸ்ரா வந்து, ஓகேங்களா? கல்ராஜ் மிஸ்ரா. ஸோ கேபிட்டல் அப்படி பார்த்தோன்னா ஜெய்ப்பூர் வந்து கேபிட்டலாக வந்திருக்கு. ஸோ இந்திரா ரசோய் யோஜனா அப்படின்ற ஸ்கீம் வந்து ராஜஸ்தான் வந்திருக்காங்க. ஸோ ராஜஸ்தானுடைய ரெலவென்ட் ஸ்கீமை நம்ம அடுத்து ஒவ்வொரு ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ மத்திய பிரதேசில் நேற்று பார்த்தோம் அப்படின்னா நிசிதா மித்ரா அப்படின்ற ஒரு ஸ்கீம் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கான செல்ஃப் ஹெல்ப் குரூப்கான நிசிதா மித்ரா அப்படின்ற ஸ்கீமும் லான்ச் பண்ணியிருக்காங்க, மித்ரா யுத்தான் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, இதே மத்திய பிரதேசிலேருந்து எஃப்ஐஆர் ஆப்கா திவார் யோஜனா, எஃப்ஐஆர் ஆப்கா திவார் யோஜனா, அது ஜீவன் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோம் பேஸ்ட் எம்பவர்மெண்ட்க்கு, ஹோம் பேஸ்ட் எம்பவர்மெண்ட்காக ஜீவன் சக்தி யோஜனா, சி ஜீவன் அம்ரித் யோஜனா, அதாவது கொரோனா வைரஸ்க்காக வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு, இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்கு வேண்டி ஜீவன் அம்ரித் யோஜனாவும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மிட் டே மீல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன் இந்தியா, மத்திய பிரதேசம் வந்து ரேஷன் கடை மூலமாக வந்து மிட் டே மீல்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா பார்த்தோன்னா மகாத்மா காந்தி ஜோதிபாய் பிள்ளை இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து மத்திய மகாராஷ்டிரா லான்ச் பண்ணியிருந்தாங்க. மீ அன்னபூர்ணா ஸ்கீம் வந்து மகாராஷ்டிராவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஜோதிபாய் பிள்ளை இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா மகாராஷ்டிரா தான். மீ அன்னபூர்ணா ஸ்கீம் பார்த்தாலும் எங்கே லான்ச் பண்ணாங்க, மகாராஷ்டிரா தான் லான்ச் பண்ணாங்க. சிவபோஜன் ஸ்கீம், அதாவது ஃபுட்டுக்காக சிவபோஜன் ஸ்கீம் கூட வந்து லான்ச் பண்ணாங்கன்னா எங்கெல்லாம், மகாராஷ்டிரா லான்ச் பண்ணாங்க. இதே உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்தோன்னா ஜியோ டேக் கம்யூனிட்டி கிச்சன், அதாவது ஃபுட்டுக்காக ஜியோ டேக் கம்யூனிட்டி கிச்சன் அப்படின்ற ஸ்கீம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பால் ஸ்ரமிக் வித்யா அபியான், பால் ஸ்ரமிக் வித்யா அபியான், அதாவது இடம்பெயர்ந்த குழந்தைகள் வந்து, அதாவது குழந்தைகள் வந்து தொழிலாளர், இளம் குழந்தை தொழிலாளர்கள் வந்து அவங்கள வந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றக்காண்டு பால் ஸ்ரமிக் வித்யா அபியான் சொல்லிட்டு உத்தரப்பிரதேசில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி ஹெர்பல் ரோட் ப்ராஜெக்ட் கூட 800 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், ரோட்டோட ரெண்டு பக்கமும் ஹெர்பல், அதாவது ஹெர்பல் மெடிசன்ஸ் மூலிகை மரங்கள் நட்டு ஹெர்பல் ரோட் ப்ராஜெக்ட் வந்து உத்தரப்பிரதேசிலேருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? அதேமாதிரி உத்தரப்பிரதேசம் ஒன் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம் கூட வந்து உத்தரப்பிரதேசில் வந்து லான்ச் பண்ணாங்க. அண்ட் கர்நாடகாவில் வந்து அபத்த மித்ரா அப்படின்ற ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. 144410 அப்படின்ற நம்பர், டெலிஃபோன் நம்பர் மூலமாக வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான கொரோனா சுச்சுவேஷன் பீரியடில் அவங்களுக்கு மக்களுக்கு உதவி பண்ணுறக்க வேண்டியும். அதே கர்நாடாவில் வந்து பார்த்தோன்னா கர்நாடா மேங்கோ கோஆப்ரேட்டிங் ஃபெடரேஷன், கர்நாடோட மேங்கோ கோஆப்ரேட்டிங் ஃபெடரேஷன் வந்து ஃபார்மர்ஸ்லேருந்து ஃப்ரெஷ் வெஜ் மேங்கோ ஃப்ரூட்ஸை வாங்கி டேரெக்டாக வந்து ஆன்லைன் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, கர்நாடா ஸ்டேட்டில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது, கர்நாடகாவில் கொரோனா வாட்ச் அப்படின்ற ஆப் கூட வந்து கொரோனா வைரஸ்க்காக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன வந்து ராஜஸ்தானில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜஸ்தானில் வந்து ஆன்லைன் சிரமிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு போர்ட்டல் கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைன் சிரமிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ராஜஸ்தான் கவர்மெண்ட், எதுக்கான எம்ப்ளாய்மெண்ட், ஓகேங்களா? எஸ் ஜனசேவகா ஸ்கீம் ஆல்சோ ஃப்ரம் கர்நாடகா.
ஸோ கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வந்து மக்களுக்கு டைரெக்டாக சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகிறக்கு ஜடசேவகா அப்படின்ற ஸ்கீம் கூட கர்நாடகாவில் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் சிரமிக் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அந்த ஸ்கீம் கூட வந்து எங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ராஜஸ்தானில். அதே மாதிரி வந்தன் அப்படின்ற ஸ்கீம் கூட வந்து வந்தன் அப்படின்ற ஸ்கீம் கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க ராஜஸ்தான் வந்து. எதுக்கானா ஸோ ட்ரைபல் ஃபெடரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் ப்ளஸ் ராஜஸ்தானுடைய ராஜஸ்தான் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணாங்க, வெபினார் சர்வீஸ் மூலமாக ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் கொடுத்து அவங்களை வந்து என்டர்பிரினர்ஷிப் ஆக்கணும் அப்படின்றக்காண்டி வந்தன் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம் கூட ராஜஸ்தானில் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்தியன் ஆர்மி வந்து பார்த்தா சிந்து சுதர்ஷன் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க டெசர்ட் ஏரியா ராஜஸ்தான். நம்ம டெசர்ட் அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தான் ஒரே ஒரு டெசர்ட் தான் இருக்குது, தார் டெசர்ட். அங்கே வந்து சிந்து சுதர்ஷன் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க நம்ம இந்தியன் ஆர்மி. நெக்ஸ்ட் கிசன் கார், அதாவது ராஜஸ்தான் வந்து மார்பல் சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய கிசன் கார் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமாக வந்து பார்த்தா அப்படின்னா மார்பல் சிட்டி ஆஃப் இந்தியா வந்து பார்த்தா நோன் அஸ் மார்பல் சிட்டி ஆஃப் ஒன் ஆஃப் தி வேர்ல்டு வித் டெம்பிள் நைன் பிளான்ஸ். அதே மாதிரி உதான் ஸ்கீம் உதே தேஸ்கா ஆம் நகரிக் உதான் ஸ்கீம் சொல்லக்கூடிய உதய் தேஸ்கா ஆம் நகர் ரீஜினல் கனெக்டிவிட்டி ஸ்கீமில் கூட இந்த கிசன் கார் சிட்டியை கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ யூ காய்ஸ் எல்லாருக்குமே கிளியரா, எவ்ரிவன் அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாம், த சென்டர் ஹாஸ் அலோகேட்டட் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதாவது கால்நடை துறைகளுக்காக அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டுக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் சுயசார்பு திட்டம் சொல்லக்கூடிய ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் வந்து, ஸோ எவ்வளோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 15,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கேபினட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அது வந்து நம்மளோட கேபினட் கமிட்டி சேர்மன் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் சேர்மனாக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு பிரதான் மந்திரி அதாவது ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் மூலம் வந்து 15,000 crore வந்து அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கால்நடை துறைக்கு ப்ளஸ் வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டுக்காக அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டுப்பா நம்ம அடா 2% தமிழில் வந்து பார்த்தோன்னா 72% டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்டடி மெட்டீரியலும், இ புக்ஸ் அண்ட் லைவ் கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் 72% அவைலபிள் இருக்குது, ப்ளஸ் 2 months எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி கூட இருக்குது. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் Y216 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கும். எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னா adda2posavan.com போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்கவுண்ட் மோர் டிஸ்கவுண்ட்டுக்கு கேபிட்டல் Y216 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறையவே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஜோபுகல் சார் குட் மார்னிங், லாஸ்ட் 2 days உங்களை பார்க்கவே முடியல, நேற்று பார்க்கவே முடியல. ஸோ லைவ் நம்ம ரெகுலர் லைவ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க பாரு நான் லீவ் முடிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் த வேர்ல்டு ஃபஸ்ட் யோகா யூனிவர்சிட்டி அவுட் சைட் ஆஃப் இந்தியா ஹாஸ் பீன் லான்ச் இன் விச் கண்ட்ரி, உலகத்திலே ஃபஸ்ட்டு யோகா யூனிவர்சிட்டி அதாவது நம்ம இந்தியா தவிர வேறு எங்கே கொண்டு வந்திருக்காங்க யோகா யூனிவர்சிட்டி எந்த கண்ட்ரியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோகா யூனிவர்சிட்டி உலகத்திலே ஃபஸ்ட்டு அவுட் சைட் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது பார்த்தோன்னா குஜராத்தில் தான் ஃபஸ்ட்டு யோகா யூனிவர்சிட்டி கொண்டு வந்தாங்க அகமதாபாத், தென் காந்தி நகரில் கூட ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு யோகா இன்ஸ்டியூட் ஆயுஷ் இன்ஸ்டியூட் அதாவது ஆயுர்வேதா இன்ஸ்டியூட் கூட வந்து ரீசெண்டாக காந்தி நகரில் கொண்டு வந்தாங்க அப்படின்றது பார்த்தோம். அதே குஜராத்தில் வந்து வதோராவில் வந்து பார்த்தோன்னா குஜராத்தில் வதோரா அப்படின்ற பிளேஸ் பார்த்தோன்னா ஓகேங்களா வதோரா அப்படின்ற பிளேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே யூனிவர்சிட்டி கொண்டாங்க ஃபஸ்ட்டு ரயில்வே யூனிவர்சிட்டி வதோரா அப்படின்லையும், ஃபஸ்ட்டு போலீஸ் யூனிவர்சிட்டி இந்தியாவில் ஃபஸ்ட்டு போலீஸ் யூனிவர்சிட்டி பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு போலீஸ் யூனிவர்சிட்டி வந்து எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு போலீஸ் யூனிவர்சிட்டி வந்து நொய்டாவிலையும், ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து அகமதாபாத்தில் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு யோகா யூனிவர்சிட்டியும், அதேமாதிரி குஜராத் காந்திநகரில் வந்து பார்த்தா அப்படின்னா காந்தி நகரில் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா காந்தி நகரில் வந்துட்டு யோகா இன்ஸ்டியூட்டும், ஸோ ஃபஸ்ட்டு யோகா யூனிவர்சிட்டி அவுட் சைட் ஆஃப் இந்தியா கீழே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி எங்கன்னா மணிப்பூரில் வந்து கொண்டு வந்தாங்க, ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி எங்கன்னா மணிப்பூர் அதை மணிப்பூர் ஸ்டேட்டில் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, எஸ் எஸ்டேட் நியர்லி 1400 கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் கம்ஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஆர்பிஐ, எஸ் கண்டிப்பாக அது மட்டும் கிடையாது பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து பார்த்தோன்னா கரன்சி அதாவது
வித்ட்ரா லிமிட் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஆப்ரேட் அண்டர் தி பிரின்சிபல் ஆஃப் நோ ப்ராஃபிட் அண்ட் நோ லாஸ் அந்த ப்ராஃபிட்டில் வந்து பேசிஸ் இருக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஆர்பிஐ கண்ட்ரோல் பிளஸ் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல்லே இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபுல் கண்ட்ரோலில் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் வந்துருச்சு. 1949 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அஸ் வெல் அஸ் 1934 ஆர்பிஐ ஆக்ட் பிரகாரம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூஎஸ் வந்து பற்றி பார்க்கணும்னா, உலகத்தில் அதிகமாக டிஃபென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற கண்ட்ரி எதுன்னு பார்த்தனாலும் யூஎஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யோகா யூனிவர்சிட்டி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கனா, அந்த யோகா யூனிவர்சிட்டி போய் பார்த்தோம்னா விவேகானந்தா யோகா யூனிவர்சிட்டி, சாமி விவேகானந்தா யோகா யூனிவர்சிட்டி பார்த்தோம்னா எங்கன்னா யூஎஸில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது எங்கன்னா லாஸ் ஏஞ்சல், லாஸ் ஏஞ்சலில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த லாஸ் ஏஞ்சலில் தான் 2024 வந்து சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடக்க போகுது. 2024 எங்கே நடக்க போகுது? சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ். ஓகேங்களா, சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஜப்பானில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 2021 பார்த்தோன்னா 2021 வந்து சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்க போகுது. யூஎஸ் வந்து டிஃபென்ஸுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற கண்ட்ரி, உலகத்தில் அதிகமாக டிஃபென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற கண்ட்ரி. அது ஸ்வீடன் ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அது சிப்ரி பிரகாரம் வந்து யூஎஸ் வந்து டாப் லெவலில் இருக்காங்க. அதே மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸும் அதிகமாக வச்சிருக்க கண்ட்ரி எதுன்னு பார்த்தனாலும் யூஎஸ் தான் வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ரம்யா மேம் குட் மார்னிங், ஜெனிஃபா குட் மார்னிங் மேம், குட் மார்னிங், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரஷ்யா வந்து பார்க்கும்போது, ரஷ்யாவில் நேற்று தான் நம்மளுடைய இந்தியன், அதாவது நம்மளோட இந்தியன் ஆர்மி, அதாவது அங்கே வேர்ல்டு வாரோடைய செகண்ட் கொமிமரேஷன் செலிப்ரேஷன், வேர்ல்டு வாரோடைய கொமிமரேஷன் செலிப்ரேஷனுக்கு நம்மளோட இந்தியன் ஆர்மி எல்லாம் போயிருக்காங்க. அதுலேயும் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து அதில் கலந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரஷ்யா வந்து 4 பில்லியன் ஆன்டி கிரைசிஸ் ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட கண்ட்ரிக்கு வந்து கொரோனா வைரஸ்லேருந்து மீண்டு வருவதற்காக வேண்டும். ஸோ ஓகேங்களா. ஸோ ரஷ்யா வந்து ஆர்கிட்டா எம் ஸ்டேட் லைட் கூட நேற்று நம்ம பார்த்தோம். ஆர்கிட்டா எம் ஸ்டேட் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆர்டிக் ப்ரொவின்ஸ் வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு இடையில குக்கிங் கோல்க்காக வேண்டி கூட ஒரு அக்ரிமெண்ட் கூட போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரஷ்யாவோட கேபிட்டல் பார்த்தோம்னா மாஸ்கோ, கரன்சி வந்து ரஷ்யன் ரப்பிள், அண்ட் ரஷ்யாவோட பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா விளாதிமிர் புட்டின் வந்து ரஷ்யாவோட பிரசிடெண்ட்டாக வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் கனடாவோட கேபிட்டல் வந்து ஒட்டோவா, கனடாவோட கரன்சினா கனடியன் டாலர் வந்து கனடாவோட கரன்சியாக இருக்குது. அண்ட் யூகே வந்து பார்த்தோன்னா நேட்டோவோட சமிட், நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேட்டோவோட சமிட்டு கூட எங்கே நடந்தது அப்படின்னா யூகேயில் நடந்து, குளோபல் வேக்சினேஷன் சமிட்டும் எங்கே நடந்ததுன்னா யூகேயில் நடந்தது. அஸ் வெல் அஸ் காப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் கிளைமேட் சேஞ்ச் அதோட சமிட் கூட பார்த்தோம் அப்படின்னா யூகேயில் நடக்க போகுது. ஓகேங்களா. ஸோ யூகே வந்து பார்த்தோன்னா யுனைடெட் கிங்டம் வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே வந்தாங்க. ஸோ பிரிட்டன் எக்ஸிட், அதாவது பிரெக்ஸிட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிட்டன் எக்ஸிட் தான் சொல்லுவாங்க, பிரெக்ஸிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட யூரோப்பியன் யூனியன் வந்து 28 கண்ட்ரிஸ் மெம்பர்ஷிப் வந்து அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூகே வந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ எவ்வளோ கண்ணா 27 கண்ட்ரிஸ் தான் ப்ரெசென்ட்டாக வந்து யூகே வந்து யூரோப்பியன் யூனியனில் வந்து இருக்காங்க. ஓகேங்களா. யூ கைஸ் எல்லோரும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதே மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு MK-54 லைட் வெயிட் ட்ரோபேடர்ஸ் அப்படின்ற ஒரு ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் 150 மில்லியன் அதாவது அந்த ஒரு MK-54 அப்படின்னு சொல்லக்கூடிய லைட் வெயிட் ட்ரோபேடர்ஸ் ப்ரைஸ் டோட்டலாக வந்து 155 மில்லியனுக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு தராங்க. அப்புறம் AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர் இது கூட நம்ம இந்தியாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபினான்ஸு அதாவது டிஃபென்ஸுக்கான ஐடன்ஸ் அந்த ஹெல்ப் வந்து நமக்கு யூஎஸ்லேருந்து கிடைக்குது. அதே மாதிரி இந்தியா யூஎஸ் வந்து வர்த்தகத்தில் வந்து இப்போ யூஎஸோட தான் நம்ம இந்தியா வந்து அதிகமாக வந்து டாப்பில் வச்சுருக்காங்க. அதுமாதிரி யூஎஸில் வந்து எஃப்டிஏ வந்து அதிகமாக வந்து உள்ளே வர கண்ட்ரி அப்படின்னு பார்த்தா அப்படின்னா யூஎஸில் வந்திருக்காங்க. நம்ம எஃப்டிஏ வந்து ரிசீவ் பண்ணுற பார்த்தோன்னா இந்தியா வந்து 9th பிளேஸில் வந்திருக்கு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வரக்கூடிய இடம் வந்து பார்த்தோன்னா 9th பிளேஸில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின்பா. ஸோ ஜெனிஃபா நமக்கு நியூவாக வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு, அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்கப்பா. பிரேமா மேம் குட் மார்னிங், ரம்யா மேம் குட் மார்னிங், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹோமினி டிஸ்ட்ரிக்ட் லெவல் கேலோ இண்டியா சென்டர்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ் பை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டு என்கேஜ் த ஃபார்மர் சாம்பியன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காமன்வெல்த் கேம்ஸாக இருக்கட்டும், ஆசியன் கேம்ஸாக இருக்கட்டும், ஒலிம்பிக் கேம்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து நம்ம இந்தியாவோட டார்கெட்னா அதிகமான மெடல் வாங்க வைக்கணும். ஸோ அப்போ அதிகமான மெடல் வாங்க வைக்கணும்னா எப்படி வாங்க வைக்கணும் அப்படின்னா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாம் வீரர்கள் யங் ஸ்போர்ட்ஸ் யூத்ஸ், ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு கைண்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், அவங்களுக்கான ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் அவங்களெல்லாம் கொடுத்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்காங்கன்னா கிரண் ரிஜு, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னா கிரண் ரிஜு, அருணாச்சல பிரதேஷ்
பிரதேசத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் தான் வந்து அவருடைய கான்ஸ்டியூன்சியாக இருக்குது. ஓகேங்களா, கிரண் ரிஜு தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி. அவர் வந்து என்ன பண்ணால், கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் சென்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, நம்மளுடைய இளம் யங் வீரர்களுக்கு ட்ரைனிங் ப்ளஸ் அவங்களை வந்து ஊக்கப்படுத்தணும், என்கரேஜ்மெண்ட்டுக்காக வேண்டி எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1000 ஸ்போர்ட்ஸ் சென்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க கேலோ இந்தியாக்காண்டி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா கேம்ஸ் எங்கே நடந்தது அப்படின்னா நியூ டெல்லி இருந்தது. இப்போ கேலோ இந்தியாக்கான யூத் கேம்ஸ், அதாவது தேர்டு கேலோ இந்தியாவுக்கான யூத் கேம்ஸ் எங்கே நடந்தா, அஸ்ஸாமில் கவுஹாத்தியில் நடந்தது. அஸ்ஸாமில் கவுஹாத்தியில் நடந்தது. இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் வந்து கூட பார்த்தோம் அப்படின்னா எந்த ஸ்டேட் வந்து மெடல் டாப் லெவலில் வந்தாங்கன்னா மகாராஷ்டிரா வந்து டாப் லெவலில் வந்தாங்க. கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் வந்து மகாராஷ்டிரா வந்து டாப் லெவலில் வந்தாங்க. அதே மாதிரி கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ், கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் ஒடிசாவில் நடந்தது. அந்த கேலோ இந்தியா புவனேஸ்வரில் ஒடிசாவில் நடந்தது. அந்த கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸில் வந்து டாப் லெவலில் மெடல் வாங்கினா பஞ்சாப் யூனிவர்சிட்டி வந்து வாங்கினாங்க. கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் வந்து பஞ்சாப் யூனிவர்சிட்டி வந்து வாங்கினாங்க. அதே மாதிரி கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ் வந்து எங்கே நடந்தா அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து நடந்தது. கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ் எங்கே நடந்தால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து நடந்தது. நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பற்றி அப்படின்னா கிரண் ரிஜு, கிரண் ரிஜு தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக வந்திருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா, ஸோ அரௌண்ட் 1000 டிஸ்ட்ரிக்டில், அதாவது 1000 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தோன்னா கேலோ இந்தியா சென்டர் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் கிடையாது, லடாக் ஸ்கவுட்ஸ் ரெஜிமெண்டல் சென்டர், லடாக் ஸ்கவுட்ஸ் ரெஜிமெண்டல் சென்டர் தான் ஃபஸ்ட் மென்ஸ் செக்ஷன் கேலோ இந்தியா ஐஸ் ஹாக்கி டோர்னமெண்ட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, லடாக் ஸ்கவுட்ஸ் ரெஜிமெண்டல் சென்டர் தான் வந்து மென்ஸ் செக்ஷன் கேலோ இந்தியா ஐஸ் ஹாக்கி டோர்னமெண்ட்டில் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பார்த்தோன்னா இந்த கேலோ இந்தியாக்காண்டி ஸ்போர்ட்ஸ்க்காண்டி கேலோ இந்தியா ஸ்டேட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், கேலோ இந்தியா ஸ்டேட் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ், கேலோ இந்தியா ஸ்டேட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ற ஸ்கீம் கூட வந்து லான்ச் பண்ணாங்க. கேலோ இந்தியா ஸ்கீம் கீழே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. யாருன்னா என்னோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜு. எக்ஸாக்ட்லி, இப்போ தனி வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இந்த வீக் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட மாரத்தான் செஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி எடுத்து வரேன். ராதேஷ் பாஸ்கரன் சார், குட் மார்னிங். ஸோ வெங்கடேஷ் சார், தனி வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ கிளியர் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கிளியர் பண்ணுங்க. ஸோ லைவில் இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். யுவர் சப்போர்ட் இஸ் என்ன, உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு என்கரேஜ் பண்ணும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பா, த லாஸ்ட் ஸ்ட்ரீட் லைட் பைடோ நெவிகேஷன் ஸ்ட்ரீட் லைட் வாஸ் லான்ச்டு பை ரீசென்ட்லி, த பிடிஎஸ் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி, பைடோ ஸ்ட்ரீட் லைட் வந்து எந்த கண்ட்ரியோட ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பைடோ, நம்ம இந்தியாவில் தான் கூகுள் சேர்ச்சின்னு இருக்குது, பட் சைனாவில் வந்து கூகுள் செஞ்சுட்டு கிடையாது, யூடியூப் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ் ஃப்ரீடம் அங்கே போய் கிடையவே கிடையாது. அவங்களாம் வந்து யூடியூப்க்கு வந்தால் பைடோ, கைடோ, கைடோ அப்படின்னு சொல்லக்கூடிய சேச்சி இன்ஜின் இந்த மாதிரிலாம் தனியாக வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பைடோ நெவிகேஷன் ஸ்ட்ரீட் லைட் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபைடோ அப்படின்றதுக்கு வேண்டி. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா யூரோப் யூனியன் வந்து கலிலியோன்னு வச்சுருக்காங்க, யூஎஸ் வந்து வச்சுருக்காங்க, அது ரஷ்யா வந்து ரஷ்யா ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ இந்த நெவிகேஷன் ஸ்ட்ரீட் லைட் பார்த்தோன்னா உலக லெவலில் 4வது இடமா வந்து இவங்க லான்ச் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து. ஸோ எந்த கண்ட்ரி பார்த்தா சைனா, சப்பமுக்குக்காரன் சைனா தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பைடோ நெவிகேஷன் ஸ்ட்ரீட் லைட் சிஸ்டம், பைடோ நெவிகேஷன் ஸ்ட்ரீட் லைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே சைனா வந்து மார்ஸுக்காக ஒரு ஸ்ட்ரீட் லைட் லான்ச் பண்ணாங்க, டைன் ஒன். அந்த மார்ஸுக்காக லான்ச் பண்ண டைன் ஒன் அப்படின்ற ஸ்டேட் லைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த டைன் ஒன் வந்து பார்த்தோன்னா லாங் மார்ச் 5P ராக்கெட், லாங் மார்ச் 5P அப்படின்ற ராக்கெட் மூலமாக தான் வந்து லான்ச் பண்ணாங்க. லாங் மார்ச் 5P அப்படின்ற ராக்கெட் மூலம் வந்து இந்த டைன் ஒன் அப்படின்றத லான்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எத்தோப்பியா கண்ட்ரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டில் வந்து சைனாக்காரன் வந்து லான்ச் பண்ணி கொடுத்துருக்கான். எத்தோப்பியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான், யாருன்னா சைனாக்காரன் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ என்னென்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லைட் வந்து கூட லான்ச் பண்ணி கொடுத்துருக்கான் எத்தோப்பியாவோட ஸ்டேட்டில் வந்து சைனாக்காரன் லான்ச் பண்ணியிருக்கான். ஸோ இந்த சைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா லாங் மார்ச் 5P ராக்கெட் அஸ் வெல் அஸ் இப்போ பர்சனல் ப்ரொடெக்டிவிட்டி எக்யூப்மெண்ட், அதாவது மாஸ்க் இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பர்சனல் ப்ரொடெக்டிவிட்டி எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா சைனா தான் வந்து டாப் லெவலில் இருக்காங்க. சைனா வந்து டாப் லெவலில் வந்து இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி எக்யூப்மெண்ட்டில் க்ரூட் ஸ்டீல் உற்பத்தியிலையும் பார்த்தோன்னா சைனாவில் டாப் லெவலில் இருக்காங்க. ஸோ 2022 வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து எங்கே நடக்கும்னா பீஜிங்கில் வந்து நடக்க போகுது. அண்ட் ஜப்பான் வந்து பார்த்தோன்னா ஜப்பான் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ், அது வெல் அஸ் ஹையாபூசா அப்படின்ற ஸ்டேட் லைட் கூட அப்படின்றது வந்து கூட எங்கே லான்ச் பண்ணாங்க, ஜப்பானில் லான்ச் பண்ணாங்க. அண்ட் திபெத் அப்படின்ற பார்த்தோம் அப்படின்னா சைனா வந்து கபாலீகரம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க திபெத் கண்ட்ரியை, பட் திபெத் வந்து நாங்கள் வந்து அட்டானமஸ் பாடியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சவுத் கொரியா வந்து பார்த்தோன்னா இந்த கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு இந்த ரணகலத்தில் ஒரு குதூகலம் நடந்திருக்கு சவுத் கொரியாவில். என்ன அப்படின்னா அங்கே இந்த ரணகலத்துலையும் எங்கே என்னென்னா சவுத் கொரியாவில் வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன் நடந்தது, சவுத் கொரியாவில் ரீசெண்டாக வந்து எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தோன்னா சவுத் கொரியோட பிரசிடென்ட்டாக மூன் ஜெய் உன் அப்படின்றவங்க பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. மூன் ஜெய் உன் அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க சவுத் கொரியாவோட பிரசிடெண்ட்டாக. சவுத் கொரியாவோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோன்னா சியோல், சவுத் கொரியாவோட கேபிட்டல்னா சியோல். அண்ட் சவுத்
கொரியோட கரன்சி பார்த்தோன்னா வோன், சவுத் கொரியோட கரன்சினா வோன் தான் சவுத் கொரியோட கரன்சி இருந்திருக்கு. அண்ட் தாய்லாந்து எஸ் 2021 ஒலிம்பிக்ஸ் வந்து சம்மர் ஜூலை 23 டு ஆகஸ்ட் 8 வரைக்கும் தான் சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்குது. நெக்ஸ்ட் தாய்லாந்து, தாய்லாந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மலேசியா அண்ட் தாய்லாந்து ஓகேலா. ஸோ இன்டர்நேஷனல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன், இன்டர்நேஷனல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் பார்த்தோம் அப்படின்னா மலேசியா அண்ட் தாய்லாந்து வந்து நம்மளோட சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ் ஜப்பான் நடக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து இவங்களை வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. இன்டர்நேஷனல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் வந்து கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து கண்ட்ரியை. அது மட்டும் கிடையாது, லார்ஜஸ்ட் பிளாக், அதாவது லார்ஜஸ்ட் பிளாக், அதாவது பிளாக் வெதர் டர்ட்டல், அதாவது மிகப்பெரிய கருப்பு கலரான ஆமை வந்து பார்த்தோன்னா டோட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமை வந்து எங்கே அப்படின்னா தாய்லாந்தில் வந்துருக்கு. ஸோ தாய்லாந்தோட கேப்டல் பேங்காக், கரன்சி வந்து தாய் பாட் அப்படின்றது கரன்சி. தாய்லாந்தோட கேப்டல்னா பேங்காக், கரன்சி வந்து தாய் பாட்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போது ஆசியான் பிளஸ் த்ரீ சம்மிட் நடந்தது, அதில் தாய்லாந்து, சைனா, சவுத் கொரியா இந்த மூணு கண்ட்ரி பார்த்தோன்னா ஜப்பான், சவுத் கொரியா அண்ட் தாய்லாந்து இந்த மூணு கண்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா பெர்மனெண்ட் கெஸ்ட்டாக வந்து இருக்காங்க ஓகேலா. பேங்காக் இஸ் எஸ் பேங்காக் இஸ் அ கேப்டல் ஆஃப் தாய்லாந்து. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சைனா பற்றி ரீசெண்டாக வேற என்ன நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிமெண்ட் வாஸ் சைன்டு பிட்வீன் சைனா அண்ட் பாகிஸ்தான், சைனா அண்ட் பாகிஸ்தான் இடையில. ஸோ கொக்கேலா அப்படின்ற ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், கொக்கேலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் வந்து சைனாவுக்கும் பாகிஸ்தானும் ரெண்டு பேர் கை கோர்த்துக்கிட்டு கொக்கேலா அப்படின்ற ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சைனா வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து ஃபைட் செஸ் காம்படிஷன், ஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செஸ் காம்படிஷன் நடந்தது. எங்கே நடந்ததுன்னா யூஎஸில் நடந்தது. இந்த யூஎஸில் வந்து பார்த்தோன்னா இந்த ஆன்லைன் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்லைன் செஸ் காம்படிஷன், சாரி இது கைண்ட் ஆஃப் ஆன்லைன் செஸ் காம்படிஷன். இந்த ஃபைட் செஸ் காம்படிஷன் வந்து பார்த்தோன்னா சைனா வந்து வின் பண்ணாங்க. யார் அப்பீட் பண்ணாங்கன்னா யூஎஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்பீட் பண்ணி வந்து வின் பண்ணாங்க. ஸோ சைனாவோட கேபிட்டல் அப்படி பார்த்தா பீஜிங், கரன்சி வந்து சீச்சி, பிரசிடென்ட் பார்த்தோன்னா சீ ஜின்பிங், ஜி ஜின்பிங் தான் சைனாவோட பிரசிடெண்ட்டாக வந்திருக்காங்க. சப்பமூக்கன் அப்படின்றதை அபோ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸில் நம்ம ரெகுலராக அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸோட ட்ரோஃபி நேம்ஸு, ஸ்போர்ட்ஸோட கப் நேம்ஸு, ஸ்போர்ட்ஸோட ஈவெண்ட்டு இதுக்காண்டி தனியாக வந்து நம்ம வந்து அதுக்கான ரெண்டு பாயிண்ட் நம்ம கண்டிப்பாக வந்து ரெகுலராக கொடுக்க போகிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்தியாவை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் கொனேரு கம்பி, கொனேரி கம்பி வந்துன்னா ரஷ்யாவில் நடந்த ராபிட் செஸ் சாம்பியன் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. உலகத்திலே ஃபஸ்ட் டைமாக ஒரு மேன் வந்து வின் பண்ணியிருக்காங்க, ராபிட் செஸ் சாம்பியன் டைட்டில் வின் பண்ணி வாங்க பார்த்தோம்னா மாஸ்கோவில் நடந்தது. நம்ம இந்தியாவை சேர்ந்த கொனேரு கம்பி அப்படின்றவங்க வந்து வின் பண்ணாங்க ராபிட் செஸ் சாம்பியன் டைட்டில். கொனேரு கம்பி வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்து வந்து பார்த்தோம்னா ஆந்திர பிரதேச ஸ்டேட்டை வந்து சேர்ந்தாங்க. எந்த ஸ்டேட்னா ஆந்திரா பிரதேச ஸ்டேட்டை வந்து சேர்ந்தவங்க. இவங்க வந்து யாருக்கு எகென்ஸ்டாக வின் பண்ணாங்க, சி வான் த டைட்டில் ஆஃப்டர் த ட்ராயிங் த அர்மகெக்டான் கேம் எகென்ஸ்ட் லை திஞ்சி, லை திஞ்சி அப்படின்ற கூடிய லை திஞ்சி அப்படின்ற சைனாக்காரிக்கு எகென்ஸ்டாக வந்து வின் பண்ணாங்க. லை திஞ்சி, லை திஞ்சியை பிஞ்சி போச்சு ஓகேங்களா. ஸோ கிராண்ட் மாஸ்டர் ஹொனேர் கம்பியோட வின் பண்ணி ஓகேலா. ஸோ கை பிஞ்சி போச்சு அப்படின்றத யாபம் வச்சுங்க, லே திஞ்சி அப்படின்றவங்களோட வின் பண்ணி வச்சிருக்காங்க, ஏன்னா கொனேரு கம்பி. அதே மாதிரி பார்த்தோன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கேலோ இண்டியா கேம்ஸில் வந்து பார்த்தோன்னா லான் ஃபவுல்ஸ் அண்ட் சைக்கிளிங் வில் பி த இன்க்ளூட் தேர்ட் எடிஷன் ஆஃப் கேலோ இண்டியா கேம்ஸ். தேர்ட் எடிஷன் ஆஃப் கேலோ இண்டியா கேம்ஸ் பார்த்தோன்னா கவுஹாத்தியில் நடந்தது அஸ்ஸாமில். அந்த கவுஹாத்தியில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு கேம்ஸ் வந்து நியூவாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்ன கேம் அப்படின்னு பார்த்தோன்னா லான் ஃபவுல்ஸ் அண்ட் சைக்கிளிங், லான் ஃபவுல்ஸ் அண்ட் சைக்கிளிங் அப்படின்ற ரெண்டு கேம் வந்து பார்த்தோன்னா இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. லான் ஃபவுல்ஸ் அண்ட் சைக்கிளிங் ரெண்டு கேம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. எஸ் கொனேரு கம்பி பிளாங்ஸ் டு விஜயவாடா, அதுவும் எஸ்பெஷலி சாய் குமார் அண்ட் சாய் கார்த்திகோட ஊருக்காரவங்க. ஸோ யூ கைஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பா விச் ஐஐடி கிரியேட்டர் சிப் நேம்டு த்ரூவா தட் ஹேன் பி மவுண்டட் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் நேவிகேஷன் டிவிஷன் டு ஃபைன் பிளஸ் பிளேசஸ் அண்ட் ரூட் வித் இன் த கண்ட்ரி. ஸோ நம்ம இந்தியாவோட நம்ம கண்ட்ரியோட ரூட்ஸு பார்டர்ஸு எக்ஸாக்டாக வந்து நேவிகேஷன் அதுனா என்ன நம்ம கூகுள் மேப் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு சேச்சு கூகுள் மேப் மாதிரியே தான் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட பொசிஷன் கூகுள் அதாவது நெவிகேஷன் அதாவது குளோபல் பொசிஷன்ஸ்னு சொல்கிற சிபிஎஸ் அந்த சிபிஎஸ் சிஸ்டம் கைண்ட் ஆஃப் டிவைசஸ் தான். ஸோ இதை வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்மளோட ஐஐடி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பிளேஸ் வந்து எக்ஸாக்டாக நம்ம எங்கே இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட புவி அதாவது எர்த்துக்கு மேலே 36,000 கிலோமீட்டர்லேருந்து இதை வந்து சிக்னல் வந்து ரிசீவ் பண்ணி நமக்கு அந்த 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 நம்மளோட நெவிகேஷன்ஸ் ப்ராசஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பார்த்தோன்னா த்ரூ அப்படின்றத வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஐஐடி பாம்பே தான் வந்து இதை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஐஐடி பாம்பே. ஸோ ஓகேங்களா, ஐஐடி பாம்பே இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ருத்கார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டட் ருத்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபோட் கூட டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ருத்கார் அப்படின்றது ஐஐடி பாம்பேயும் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும். அதே மாதிரி ஐஐடி பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று கூட டெவலப் பண்ணாங்க, ஆயுஷ் இன்க் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் செத்தோஸ்கோப், ஆயுஷ் இன்க் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் செத்தோஸ்கோப், டிஜிட்டல்
டிஜிட்டல் ஸ்டெத்தோஸ்கோப்பும் கூட ரீசெண்டாக வந்து டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. எஸ்பெஷலி ஃபார் தி கொரோனா பேஷண்ட்டுக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஐஐடி மெட்ராஸ் அப்படின்றத பார்க்கும்போது, ஐஐடி மெட்ராஸ் வந்து ரீசெண்டாக குளோபல் ஹைப்பர் லூப் ஆர்ட் காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஐஐடி டெல்லி வந்து பார்த்தா அப்படின்னா நிறையவே கண்டு குடிச்சு கொடுத்தாங்க. நேற்று கூட பார்த்தோம். ஸோ வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் கூட வந்து டைப் வச்சு இந்தியாவோட ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி வந்து என்ஷியர் பண்ணுறதும் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஐஐடி காந்தி நகர் பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட் ஈசாக், அதாவது ஐஐடி காந்தி நகர் வந்து ப்ராஜெக்ட் ஈசாக் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணாங்க. ப்ராஜெக்ட் ஈசாக் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஐஐடி கராக்பூர், பார்த்தோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் வெண்டிலேட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொரோனா பேஷண்ட்டுக்கு வந்து வெண்டிலேட்டர் வசதிகளை வந்து ஐஐடி கொராக்பூர் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பார்த்தோம் அப்படின்னா அந்த நேவிகேஷன் சிஸ்டம் வந்து யாருனா ராஜேஷ்சீலி, அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ராஜேஷ்சீலி அப்படின்றவங்க தான் டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. ப்ரொஃபஸர், அதாவது ரிசர்ச்சர் அண்ட் ப்ரொஃபஸர்னு சொல்லக்கூடிய ராஜேஷ்சீலி ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்ட் வந்துக்காரங்க தான் இந்த த்ரூ அப்படின்றக்கூடிய டிசைஸ் வந்து இதை நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நம்ம அந்த டிவைஸ் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்றது. த்ரூ தட் கேன் பி மவுண்டட் இன் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் நேவிகேஷன் டிவைசஸ் டு ஃபைண்ட் த பிளேசஸ் அண்ட் ரூட்ஸ் வித் இன் த கண்ட்ரி. ஸோ நம்மளோட கண்ட்ரிக்குள்ளே எந்தெந்த நம்மளோட ரூட்ஸ், அதாவது நம்மளோட ரூட்டிங் பாத் அது ப்ரிவென்ட் பண்ணுற ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வேண்டி லைக் கூகுள் மேப் காண்டி வசதி வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. யார் அப்படின்னா ஐஐடி பாம்பே. ஸோ ஐசிங் அஸ் வெல் அஸ் பார்த்தோன்னா ருத்யார் அப்படின்ற ரோபோட்டும் கூட பார்த்தோன்னா ஐஐடி பாம்பே தான் நமக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் கிளியராப்பா, எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட், எல்லாருக்கும் புரிஞ்சதா? கிளியர்னா கவுண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபர்தர் க்வெஸ்சன் போயிடலாம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா. எஸ் பிரியா சுகுமார், இட்ஸ் லைக் அ கூகுள் மேப். நெக்ஸ்ட் இப்போ யுனைடெட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே, வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. யுனைடெட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே வந்து ஸோ எப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு வருஷமும் கேட்டிருக்காங்க. ஸோ June 23rd தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் சர்வீஸ், அதாவது பொதுநல சேவைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொதுநல சேவை வந்து ஒவ்வொரு வருஷமும் யுனைடெட் நேஷன் செலிப்ரேட் பண்ணுறாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை என்கரேஜ் பண்ணணும், ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கூட பொதுநல சேவைகள் பண்ணணும். இந்த டியூ டு திஸ் கொரோனா வைரஸ்னால மக்கள் ரொம்பவே கது பண்ணிருக்காங்க. தோஸ் பீப்புள்ஸ் ஆர் நீடிங் இந்த ஹெல்ப், யாருக்கெல்லாம் ஹெல்ப் தேவைப்படுதோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ கருண்யம் பாருங்கள். ஓகேங்களா. June 23rd வந்து ஒவ்வொரு வருஷமும் யுனைடெட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே. அதே நேரத்தில் யுனைடெட் நேஷன் டே வந்து நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணால் பார்த்தோன்னா October 24th வந்து யுனைடெட் நேஷன் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். யுனைடெட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே வந்து June 23rd வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ யுனைடெட் நேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நியூயார்க்கில் வந்து இருக்குது. ஸோ செக்ரட்டரி ஜென்ரல் அப்படின்னு பார்த்தோன்னா அந்தோனியோ குட்ரஸ். ஓகேங்களா. இவர் எந்த கண்ட்ரிஸ் இருந்தால் போர்ச்சுகல் கண்ட்ரிஸ் இருந்தார் போர்ச்சுகல். ஆஸ் வெல் அஸ் யுனைடெட் நேஷனோட பார்த்தோன்னா 193rd கண்ட்ரி வந்துருக்கு. டோட்டலாக வந்து எவ்வளோக்குன்னா 193rd கண்ட்ரியாக இருக்குது. இந்த 193rd கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் 194 ஓட்டு வாங்கி நம்ம இந்தியா வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து நம்ம அப் டு ரெண்டு வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. 193 ஓட்டு வந்து நம்ம இந்தியாவுக்காக வந்து கிடச்சிருக்கு. ஸோ June 23rd வந்து ஒவ்வொரு வருஷமும் யுனைடெட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு ரோல் டெவலப் இந்த ப்ராசஸ் அண்ட் ரெகனைஸ் த ஒர்க் அண்ட் என்கரேஜ் த யங் பீப்புள் டு பர்ச்சூஸ் த கேரியர் இன் பப்ளிக் செக்டர். இல்லை பப்ளிக் செக்டரில் நம்ம உங்களோட சர்வீஸ் போஸ்டப் பண்ணணும், பப்ளிக் சர்வீஸையும் அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிருக்காண்டி யுனைடெட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே June 23rd வந்து ஒவ்வொரு வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம். நாட் ஓன்லி அந்த டே மட்டும் கிடையாது, June 23rd இன்டர்நேஷனல் விடோ டே, விடோ அதாவது விதவை தாய்மார்கள் இருக்காங்களா அவங்களுக்கான கைவிடப்பட்ட விதவை தாய்மார்களுக்கான ஒரு முக்கியமான டே வந்து கூட விடோ June 23rd செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே வந்து 1948 செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டேவும் June 23rd செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. June 23rd இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னா லவ்சானே சுவிட்சர்லாந்து. எங்க இருக்கு லவ்சானே சுவிட்சர்லாந்து இருக்கீங்களா? லவ்சானே சுவிட்சர்லாந்துல வந்திருக்கு. ஆஸ் வெல் அஸ் லவ்சானே சுவிட்சர்லாந்து அதில் வந்து தாமஸ் பாச்சனா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட ஹெட்டாக இருக்காங்க. சார் சோலே சார் அட் ப்ரெசென்ட் வந்து யுனைடெட் நேஷன் அளவுக்கு பார்த்தோன்னா 193rd கண்ட்ரி இருக்காங்க டோட்டலாக வந்து. ஸோ இதை சேர்க்காம சில குட்டி குட்டி கண்ட்ரிலாம் இருக்குது, சம் எக்ஸ்ட்ரா கண்ட்ரிஸும் இருக்குது. பட் ஆனால் 193 கண்ட்ரி வந்து டோட்டலாக வந்து இருக்குது. எஸ் வேர்ல்டு ரெஃப்யூஜி டே வந்து ஜூன் டுவெண்ட்டி ஆஸ் வெல் அஸ் June 21st நம்ம என்ன பார்த்தோம், இப்போ வேர்ல்டு யோகா டே வந்து பார்த்தோம். ஸோ வேர்ல்டு யோகா டே வந்து June 21st வந்து யோகா டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஓகேங்களா.
Next up, name the app which was launched by the Municipal Corporation of Greater Mumbai to provide information about intensive corona intensive care unit. That is information about ICU unit. ICU bed and ventilator. Okay, ICU bed plus ICU intensive coronary care unit. And the bed, under the bed plus ventilator. Regarding information, kudukkarakandi or app one level kondudirukanga. Okay, இதில் வந்து பார்த்தோம்னா மும்பை கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் அதோட நேம் ஏர் வெண்டி கொடுத்துருக்காங்க. இதே பார்த்தோம் அப்படின்னா புனேவோட கார்பரேஷன் பார்த்தோம்னா சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொரோனா வைரஸ்க்காக சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணாங்க. சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் அப்ளிகேஷன். அது மட்டும் கிடையாது, மும்பையில் வந்து பார்த்தோம்னா இந்தியா லார்ஜஸ்ட் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் நெட்ஒர்க். இந்த அதாவது ஏர் வந்து மாசுபடுது இல்லையா, ஸோ ஏர் மாசுபடுறதுக்கு வேண்டி ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் நெட்ஒர்க் பார்த்தோம்னா மும்பையில் லார்ஜஸ்ட் ஏர் குவாலிட்டி மான்டர் நெட்வொர்க் வந்து மும்பையில் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மட்டும் கிடையாது, மும்பை அண்ட் மகாராஷ்டிரா மும்பையில் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தா சைக்ளோன் நிசரகா அப்படின்ற சைக்ளோன் பார்த்தோன்னா நிசரகா அப்படின்ற சைக்ளோன் பார்த்தா ரொம்பவே வந்து அட்டாக் பண்ணிச்சு. மும்பை அண்ட் குஜராத்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே அட்டாக் பண்ணிச்சு சைக்ளோன் நிசரகா. ஸோ மும்பையில் வந்து கலாக்கோட்டா ஆர்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அதே மாதிரி மும்பை இந்தியாவுக்கு இடையிலான இஸ்ரேலுக்கான செருசேலம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கூட எங்கே நடந்தால் மும்பையில் தான் வந்து நடந்தது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி கொரோனா வைரஸில் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து டாப் லெவலில் இருக்கக்கூடிய பார்த்தோன்னா மும்பை கார்பரேஷன் தான் வந்து டாப் லெவலில் வந்து இருக்குது. ஸோ இந்த வெண்டிலேட்டர் ரிகார்டிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட்டர் மும்பை ஏர் வெண்டி அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஏர் வெண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சத்ரபதி சிவாஜி ரயில்வேஷன் மும்பையில் கூட சத்ரபதி சிவாஜி ரயில்வேஷன் வந்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அங்கே வந்து ஃபுட்டு எல்லாம் ப்ராப்பராக கொடுக்குறனால ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டும் கூட ரீசெண்டாக சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருந்தாங்க. ஓகேங்களா, அதே மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்றது கூட நேம் கூட வந்து ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பா, எஸ்பிஐபிஓ அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கான பேட்சும் ப்ளஸ் டிஎன்பிசிக்கான லட்சியம் அப்படின்ற பேட்ச் வந்து நம்மளோட அடா 2000 தமிழில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் Y216 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் adda2000.com விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த வருஷம் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா ஓகேங்களா எல்லா எக்ஸாமுக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யாராவது பர்ச்சேஸ் பண்ணால் கேபிட்டல் Y216 கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் விசிட் adda2000.com. நெக்ஸ்ட் வா, நேம் த பர்சன் ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் பை தி ப்ரொஃபஷனல் ரிஸ்க் மேனேஜர் இன்டர்நேஷனல் அசோசியேஷனுக்கு. இன்டர்நேஷனல் அசோசியேஷனுடைய ப்ரொஃபஷனல் ரிஸ்க் மேனேஜரை வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அஸ் அ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் நியூ இந்தியா ஆஃபீஸ் நியூ இந்தியா ஆஃபீஸ், அதாவது நியூ இந்தியா ஆஃபீஸ் சார்பாக இன்டர்நேஷனல் அசோசியேஷனுக்கு ப்ரொஃபஷனல் ரிஸ்க் மேனேஜர் அப்படின்றத ஒரு போஸ்ட்டுக்கு வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக அவரோட பேர் என்ன அப்படின்ற கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ யூ காய்ஸ் தொடர்ந்து எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். டென் மினிட்ஸில் நம்ம முடிச்சிடலாம் செஷன். ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிற்கர் பிரதான், பிரதானமாக ரிஸ்கெல்லாம் வந்து நிற்கர் பிரதான் நின்றுக்கிட்டே பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுனால ரிஸ்கெல்லாம் தீர்த்து வைக்கிறதுனால இவர் அப்பாயின்மெண்ட் இருக்காங்க. இந்த ட்ரிக்காக வச்சுக்கோங்க, நிற்கர் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ரிஸ்கெல்லாம் தீர்க்கிறதுக்கு நிற்கிறார் அப்படின்றதை யாப்பு வச்சுங்க. பிரச்சனைகளை தீர்க்க ரிஸ்கெல்லாம் தீர்க்கிறதுக்கு நிற்கிறார் அப்படின்றதை யாப்பு வச்சுங்க. நிற்கர் பிரதான் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் ரிஸ்க் மேனேஜர் இன்டர்நேஷனல் அசோசியேஷனோட வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரொஃபஷனல் ரிஸ்க் மேனேஜர் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் வந்து பார்த்தோன்னா எப்போ 2002 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணால் 2002 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதோட எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா யுனைடெட் ஸ்டேட்ஸில், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வில்லிங்டன் தெல்வாரி யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து இருக்குது. எங்கே இருக்குன்னா வில்லிங்டன் அண்ட் தெல்வாரி அப்படின்ற பிளேஸில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பா, நம்ம adda2000 தமிழ் சேனல் வந்து எஸ்பிஐ அண்ட் பேங்க் ப்ளஸ் ரிகார்டிங் ஆல் த எக்ஸாம் ரெலவெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் என்டிபிசி ப்ளஸ் எஸ்எஸ்சிக்கான ரெலவெண்ட் மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. ஹார்ட் காப்பி ப்ளஸ் இ புக்ஸாகவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ணால் கேபிட்டல் Y216 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ யூ கேன் கெட் மோர் டிஸ்கவுண்ட். ஸோ விசிட் adda2000.com. நெக்ஸ்ட் பா, ஸோ லைவ்ல இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சலாம். நேம் த ஆர்கனைசேஷன் விச் ஹேஸ் ஆர்கனைஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் ஹெல்த் கேர் எக்ஸின் விர்ச்சுவல் ஹெல்த் கேர் அண்ட் ஹைஜீன் எக்ஸ்போ. அதாவது விர்ச்சுவல்னாவே என்னன்னா ஆன்லைன் மூலமா நடக்கக்கூடியது. ஓகேங்களா, விர்ச்சுவல் மூலமா என்னன்னா ஆன்லைன் மூலமா நடக்கக்கூடிய ஒரு ஹெல்த் கேர் கான்ஃபரன்ஸ் சொல்லலாம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹெல்த் கேர் கான்ஃபரன்ஸ் சொல்லலாம். இதை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ லைவ்ல இருக்கவங்க ஆன்சர் பண்ணலாம்.
ஸோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ நாஸ்காம் உடைய ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நாஸ்காம்ன்றது ஐடி அண்ட் ஐடி சர்வீஸ் செக்டருடைய ரெகுலேட்டரிங் பாடி தான், ஐடி அண்ட் ஐடி சர்வீஸ் உடைய ரெகுலேட்டரிங் பாடி தான் நாஸ்காம். இல்லை கான்ட்ராக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணக்கூடிய முக்கியமான ரெகுலேட்டரிங் பாடி. த எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட் தெரியும் அப்படின்றதும், அதுவும் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ சி இதுவும் நியூ டெல்லி தான், நாஸ்காம் உடைய ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் நியூ டெல்லி தான் இருக்குது. ஸோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, விர்ச்சுவல் ஹெல்த் கேர் அண்ட் ஹைஜீனிக் எக்ஸ்போ எங்கே நடந்தது அப்படின்னா 2010 வந்து விர்ச்சுவலாக ஆன்லைன் மூலமாக, ஓகேங்களா. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தா ஃபெடரேஷன் இவங்க ஆர்கனைஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் அண்ட் காமர்ஸ் ஆர்கனைஸ் தான். அது மட்டும் கிடையாது, இன்ஜின் எக்ஸ்போ, இன்ஜின் எக்ஸ்போ, இன்ஜின் எக்ஸ்போவும் எங்கே நடந்தது அப்படின்னா குஜராத்தில் வந்து வதோரா அப்படின்ற பிளேஸ்ல நடந்தது. குஜராத்தில் வதோரா அப்படின்ற இடத்துல வந்து இன்ஜின் எக்ஸ்போ கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது. அதேமாதிரி பயோ ஆசியா சமிட், அதாவது இட்ஸ் கைண்ட் ஆஃப் பயோ ஆசியா சமிட்டும் எங்கே நடந்தால், பயோ ஆசியா சமிட் வந்து தெலுங்கானாவில் ஹைதராபாத் நடந்தது. விங்ஸ் இந்தியா, அதாவது விங்ஸ் இந்தியா கான்ஃபெடரேஷன், விங்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஃபரன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான் நடந்தது. விங்ஸ் இந்தியா அதுவும் முடிச்சிடலாம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான ஸ்டூடெண்ட்ஸ் டே ஆஃப் த டே கொஸ்டின்ஸ், இந்தியா செலப்ரேட்ஸ் சகதிக் திவாஸ், அதாவது ஓன்லி மார்ச் 2. ஸோ பே ட்ரைபு டு மாத்தியஸ் பகத்சிங் அண்ட் சுகதேவ் அண்ட் தாபர், சுகதேவ் தாபர் அண்ட் சிவராம் ராஜகுரு, அதாவது இந்த எலம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், யங்கஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அதாவது பிரிட்டிஷ் அவங்கள வந்து தூக்கில் போட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ண, சாகதிக் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷம் செலவே பண்ணிக்கிட்டு இருக்காரோ, ஓகேங்களா. எஸ் சங்கீதா ரெட்டி சார் பிசியோட பிரசிடெண்ட், எஸ் சங்கீதா ரெட்டி வந்து பிசியோட பிரசிடெண்ட்டாக வந்து இருக்காங்க, யாருன்னா சங்கீதா ரெட்டி. ஸோ இப்போ சாகதிக் திவாஸ் வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஆன்சர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான டைம் ஒன்லி 20 seconds, யார் ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சாய் குமார் சவுந்த், சவுந்தராஜ் சார் அண்ட் டேவிட் சார், ஜோபுகல் சார், ராதேஷ் பாஸ்கரன், சோழராஜ் சார், பிரியா சுகுமாரன், சௌமியா குமாரன், ஜனனிகுமார், எஸ் வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணது சாய் கார்த்திக், சாய் கார்த்திக், சாய் கார்த்திக் சார் ஸ்டூடெண்ட்ஸ் டே. நோ ஜான் 23, நோ ஜான் 23, அதுவும் ராங் ஆன்சர். எஸ் மதிவதனி சார் ரைட் ஆன்சர், மதிவதனி சார் ரைட் ஆன்சர். எஸ் சாய்குமார் ஆல்சோ ரைட் ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணது சாய்குமார் தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். சாய்குமார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்கா, சாய்குமார் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அடா 2% தமிழ். ஸோ 23rd March தான், 23rd March தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாகித் திவாஸ் வந்து நம்ம இந்தியா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். யாராக இருக்குன்னா பகத்சிங், சுகதேவி தாப்பர் அண்ட் சிவராம் ராஜகுரு, இவங்களுடைய தியாகத்தை போற்றுவதற்காக மார்ச் 23rd வந்து நம்ம வந்து சாகித் திவாஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம அடா 2% வந்து 72% வந்து பார்த்தோம் அப்படின்னா 72% வந்து எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் இருக்குது. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ணால் கேபிட்டல் Y216 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறையவே டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், இன்னும் 5 minutes முடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ சாய்குமார் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே ஆஃப் த அடா 2% தமிழ், கங்க்ராச்சுலேஷன் பா. நெக்ஸ்ட் வா, நேம் த ரெஸ்லிங் லெஜண்ட் அண்ட் சூப்பர் ஸ்டார் கூட சொல்லலாம், ஹூ ஹஸ் அனௌன்ஸ்ட் இஸ் ரிட்டையர்மெண்ட், வேர்ல்ட் ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட், இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் அண்டர்டேக்கர் அப்படின்ற, இவரோட அண்டர்டேக்கர் அப்படின்றத கூட சொல்லுவாங்க, இவர் எப்படின்னு சொல்லுவாங்கன்னா அண்டர்டேக்கர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவர் வந்து ரீசெண்டாக ரிட்டையர்மெண்ட் ஆகிறார், அதாவது ரெஸ்லிங், அதாவது ரெஸ்லிங் சாம்பியனில். ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா அவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு. ஸோ லைவ்ல இருக்கும் ஆன்சர் பண்ணலாம். இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க் அப்படின்ற கூட இவரோட நேம் வந்து முடியும், மார்க் அப்படின்றது. ஸோ நான் ஆப்ஷனுக்கான க்ளூவும் கொடுத்துட்டேன், ஸோ லைவ்ல ஆன்சர் பண்ணலாம். எஸ் அண்டர்டேக்கர், இவரோட மார்க் கலவி, இவரோட பேர் என்ன, மார்க் சலவி, மார்க் சலவி. ஸோ அதிகமான மார்க் எடுக்கனால ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, அதிகமான மார்க் எடுத்தனால ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி ட்ரிக்காக வச்சுக்கோங்க. ஸோ மார்க் சலவி ஹாஸ் அனௌன்ஸ் இஸ் ரிட்டையர்மெண்ட், வேர்ல்ட் ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட், ஈஸ் பாப்புலர் நோன் அஸ் அண்டர்டேக்கர், ஓகேங்களா. ஜான் கலவி அஸ் வெல் அஸ் மார்க் கலவி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இவங்களோட ஃபேவரேட் பிளேயரா, சூப்பர் சூப்பர். இது எல்லாருக்குமே வந்து இந்த குத்துச்சண்டை ரெஸ்லிங் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா இது ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா இருக்குன்னு நினைக்கிறேன். மார்க் கலவி,
எஸ் மார்க் எல்லை வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறது. த அண்டர் டேக்கர் அப்படின்ற ஒரு பட்டம் கூட அண்டர் டேக்கர் அப்படின்றது கூட வாங்க ஓகேங்களா. ஸோ அதிகமான மார்க் எடுத்தனால ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு ஓகேங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நேம் த டூ இந்தியன் ஃபிலிம்ஸ் சென்ட் பை த இந்தியன் ஸ்க்ரீன் அந்த கேனஸ் ஃபிலிம் மார்க்கெட். கேனஸ் ஃபிலிம் மார்க்கெட் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆன்லைன் மூலமாக நடக்குது. ஜூன் 22ல இருந்து ஜூன் 26 வரைக்கும் கேனஸ் இதில் வந்து இன்னாகிரேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா. இன்னாகிரேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரகாஷ் ஜவ்டேகர் ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அண்ட் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ் அண்ட் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஓகே என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மூணுத்துமே இவர் தான் வந்து இன்சார்ஜாக இருக்காரு. ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் அண்ட் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸோட மினிஸ்டர் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பிரகாஷ் ஜவ்டேகர் தான் வந்து இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து இந்த பவிலியன் விர்ச்சுவல் இந்தியா பவிலியன் வந்து கேனஸ் ஃபிலிம் மார்க்கெட்டுக்கான விர்ச்சுவல் இந்தியா பவிலியன் கூட இன்னாகிரேட் பண்ணியிருக்காங்க. அதில் ரெண்டு ஃபிலிம் வந்து இதுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மராத்தி ஃபிலிம், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா குஜராத் ஃபிலிம் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மராத்தி ஃபிலிம் என்ன குஜராத் ஃபிலிம் என்ன அப்படின்றது தான் நம்மளோட க்வெஸ்சன்ஸ். ஸோ லைவில் இருக்குங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபிலிம் பேர் பார்த்தோன்னா ஸோ மராத்தி ஃபிலிம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மை காட் நேம்ல மை கேட் அப்படின்ற ஃபிலிமும் ஸோ மை கேட் க்ரைம் நம்பர் 103/200 மை கேட் க்ரைம் 103/200 தான் வந்து அதோட மராத்தி ஃபிலிம். அண்ட் நெக்ஸ்ட் குஜராத்தி ஃபிலிம் வந்தால் கெல்லாரோ கெல்லாரோ அப்படின்ற மூவி வந்து இதுக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன். கெல்லாரோ அப்படின்ற மூவியும் மை ஹார்ட் க்ரைம் அப்படின்ற மூவியும் வந்து வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ கேனஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இஸ் ஃபஸ்ட் டைம் வந்து ஆன்லைன் மூலம் நடந்திருக்கு. ஸோ இந்த விர்ச்சுவல் இந்தியா பவிலியன் வந்து இன்னாகிரேட் பண்ணது யார் அப்படின்னா நம்மளுடைய பிரகாஷ் ஜவ்டேகர் தான் இன்னாகிரேட் பண்ணியிருக்காரு. ஈ செலக்டட் ஃப்ரம் தி ராஜ்யசபா ஃப்ரம் மத்திய பிரதேசம் ராஜ்யசபா மூலம் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கைஸ் தொடர்ந்து எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பா நேம் த மேஜர் ஜென்ரல் ஆஃப் இந்தியன் ஆர்மி நேம் த மேஜர் ஜென்ரல் ஆஃப் இந்தியன் ஆர்மி ஹூ வாஸ் அவார்டட் வீர் சக்ரா ஃபார் கேலண்டரி இன் த ரீகேப்சர் ஆஃப் சங்கர் கிளப். சரி ஒரு சங்கர் அப்படின்ற பிளேஸை வந்து திருப்பி நம்ம பிடிச்சி நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட வீர தீர தீர செயலுக்காக புரிஞ்சவர் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருக்காரு இறந்து போயிட்டாரு. அவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லைவ்ல இருக்குங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ இவரோட பேர் என்ன லக்ஷ்மண் அப்படின்றது முடியும் ஓகேங்களா. இவரோட பேர் என்ன லக்ஷ்மண். ஸோ லக்ஷ்மண் சிங் லக்ஷ்மண் சிங்கா லெல் லக்ஷ்மண் சிங் தான் வந்து லக்ஷ்மண் சிங் தான் வந்து பார்த்தோன்னா மேஜர் ரிட்டையர்மெண்ட் லக்ஷ்மண் சிங்கல் பாஸ்ட் அவே வந்து லக்ஷ்மண் சிங் சிங்கல் தான் ரீசெண்டாக வந்து இறந்துருக்கு. லக்ஷ்மண் சிங் சிங்கல் நோ வகோரா குப்தா இஸ் நோ நோ நாட் ரைட் ஆன்சர். லக்ஷ்மண் சிங்கல் தான் வந்து ரீசெண்டாக வந்து இறந்துருக்கிறார் தான். வீர் சக்ர அவார்டு கூட வந்து வாங்கியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஹூ ஹாஸ் ரிலீஸ் இஸ் நியூ ஃபிக்ஷன் ஃபார் லெஜண்ட் ஆஃப் சுகதேவ் த கிங் ஹூ சேவ்ட் இந்தியா. ஸோ த லெஜண்ட் ஆஃப் சுகதேவ் த கிங் ஹூ சேவ்ட் இந்தியா அதாவது பார்த்தோன்னா ஒரு மன்னர். ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா நம்மளோட இந்தியா வந்து பார்த்தோன்னா நிறைய டைம் வந்து ஸோ அந்நிய படையெடுப்புலேருந்து நம்ம இந்தியாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரோட பேரில் ஒரு புக் எழுதியிருக்காரு லெஜண்ட் ஆஃப் சுகதேவ் த கிங் ஹூ சேவ்ட் இன் இந்தியா அப்படின்ற புக் வந்து அந்த புக்கு வந்து எழுதினவங்க யார் அப்படின்ற கேட்டிருக்காங்க. ஸோ லைவில் இருக்கவங்க ஆன்சர் பண்ணலாம். த லெஜண்ட் ஆஃப் சுகதேவ் த கிங் ஹூ சேவ்ட் இன் இந்தியா. எஸ் அமீஷ் திரிபாதி அமீஷ் திரிபாதி அமீஸ் திரிபாதி தான் வந்து எழுதியிருக்காரு அமீஸ் திரிபாதி ஓகேங்களா. ஸோ லெஜண்ட் ஆஃப் சுகதேவ்ன்ற புக்கு அமீஸா ஓகேங்களா. ஸோ நிறைய அமிர்தமாக எழுதியிருக்காரு அப்படின்னு வச்சுங்க அமீஸ் திரிபாதி ஓகேங்களா. திரிபாதி அப்படின்றது தான் இதுக்கு வந்து எழுதியிருக்காரு. ஸோ அமீஸ் திரிபாதி பத்தி பத்தியாக எழுதியிருக்காரு. எந்த ஒரு ஒரு பத்தி பத்தி நான் சொல்ல பாரா பாராவாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னால் பத்தி பத்தியாக எழுதியிருக்காரு அமீஸ் திரிபாதி பத்தி அமீஸ் திரிபதி பத்தி பத்தியாக பாரா பாராவாக எழுதியிருக்காரு. யாரை பற்றினா சுகதேவ் கிங் ஹூ சேவ்ட் இந்தியா அப்படின்றத பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. கண்டிப்பாக கொண்டு வரேன் பசுவலிராஜ் சார் கண்டிப்பாக கொண்டு வரேன். பட் டைம் வந்து இன்சஃபிஷியண்டாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கே டைம் சஃபிஷியண்டாக இருக்குது. ஸோ என்னோட விருப்பப்படி டைம்லாம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்குமோ அப்படிலாம் கண்டிப்பாக கொடுப்பேன். இப்போ டைம்ன்ற ஒரே கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றத டைம் ஒன்று தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. நெக்ஸ்ட் பா
லாஸ்ட் ஒன் ஃபைனல் கொஸ்டின்ஸ், ஹோம்வொர்க் கொஸ்டின்ஸ் இருக்கு, தெரிஞ்சுட்டு போயிருங்க. நேம் த யூனியன் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், நேம் த யூனியன் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஹாஸ் லான்ச் இன்னாகரேஷன் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் செக்டார் எடிஷன் எக்ஸ்க்ளூசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எதுக்கானா குளோபல் கண்ட்ரியோட எல்லாம் டைப் வச்சு நம்மளோட ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த போரத்தோட பேர் என்ன எக்ஸ்க்ளூசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஃபுட் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரசன்ட் ஃபுட் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹரிஸ்மராஜ் கவுர் பாதல். ஹரிஸ்மராஜ் கவுர் பாதல் ஈஸ் ஃப்ரம் ஈஸ் செலக்ட் ஃப்ரம் பத்திண்டா பஞ்சாப். பத்திண்டா பஞ்சாப் தான் இவங்களோட கான்சன்ஸாக இருக்குது, பத்திண்டா பஞ்சாப். அது மட்டும் கிடையாது, இந்தியாவிலே பார்த்தோன்னா மிகப்பெரிய லார்ஜஸ்ட் மெகா ஃபுட் பார்க், இந்தியாவோட மிக லார்ஜஸ்ட் மெகா ஃபுட் பார்க் பார்த்தோன்னா எங்க இருக்கு, நிசாமாபாத் டிஸ்ட்ரிக்ட். எங்கன்னா நிசாமாபாத் டிஸ்ட்ரிக்ட் தெலுங்கானால இருக்கு, நிசாமாபாத் டிஸ்ட்ரிக்ட்ல தெலுங்கானா வந்து இதையும் இவங்க வந்து இன்னாகிரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஹரிஸ்மராஜ் கவுர் பாதல் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஃபுட் பார்க் வந்து நிசாமாபாத் டிஸ்ட்ரிக்ட் வந்து தெலுங்கானால இருந்து, ஓகேங்களா. ஹரிஸ்மராஜ் கவுர் பாதல் இவங்க வந்து பார்த்தோம்னா ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டரியாக வந்து இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து என்ன என்ன ஹரிஸ்மராஜ் பாதல் தான் எக்ஸ்க்ளூசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம் அண்ட் வெபினார் ஹோஸ்டட் பை இன்வெஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய வந்து இந்தியாவில் கொண்டு வரணுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோரம் எய்ம்ஸ் டு கண்டக்ட் டீடைல்டு இன்ட்ராக்ஷன் பிட்வீன் லீடிங் குளோபல் கம்பெனிஸ், அதாவது லீடிங் குளோபல் கம்பெனிஸ் இன் ஃபுட் ப்ராசஸிங் செக்டர் அண்ட் பாலிசி மேக்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் அண்ட் 68 கவர்மெண்ட்ஸ். எந்தெந்த கவர்மெண்ட், ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், மத்திய பிரதேஷ், பஞ்சாப் அண்ட் தெலுங்கானா அண்ட் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்குலாம் வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி மூலமாக வந்து நிறைய கொண்டு வரணும் அப்படின்ற டைப் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர். நெக்ஸ்ட்டுப்பா ஹோம்வொர்க் க்வெஸ்சன். ஸோ நாளைக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். திஸ் இஸ் த ஃபாலோயிங் பேங்க் ஹாஸ் டிசைடட் டு லான்ச் அ ஸ்பெஷல் ட்ரெயின் சுவலாம்பன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 5th June அன்றைக்கு லான்ச் பண்ணாங்க. டு எம்பவர் பட்டிங் த என்டர்பிரைசிப் ஒன்டர் இட்ஸ் மிஷன் சுவலாம்பன். சுவலாம்பன் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் லோன் ஃபெசிலிட்டிஸ் தான் இது, வந்து எந்த பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இன்றைக்கான ஹோம்வொர்க் க்வெஸ்சன்ஸ். ஸோ லைவில் இருக்கோங்க, நாளைக்கு கண்டிப்பாக அந்த ஹோம்வொர்க் க்வெஸ்சனை ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ கீழே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அடாட்டு போஸ்ட் தமிழ் தமிழில் வந்து மார்னிங் 9 AM இருக்குது. எவ்ரி வீக் சாட்டர்டே வந்து பார்த்தோன்னா எவ்ரி வீக் சாட்டர்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் 7 PM வந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. இந்த வீக் வந்து பார்த்தோன்னா மே மந்தோடைய 4th week கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லைவில் எல்லோரும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அன்றைக்கு வந்து. ஸோ இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படின்றத லைவ் கமெண்ட்ஸில் கீழே வீடியோ கீழே ஃபீட்பேக்கில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட லைவ் வியூவர்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்கப்பா, அதே 20K தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ லைவ் வியூஸ் வந்து மற்ற சேனல் மாதிரி நிறைய இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அடா 2% தமிழ் பார்த்தோன்னா நிறையவே உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ லைவ் வியூஸ் நிறைய வந்தீங்க அப்படின்னா நிறைய நீங்கள் கேட்குற ஸ்போர்ட்ஸ் செஷனாக இருக்கட்டும், அவார்ட் செஷனாக இருக்கட்டும், எல்லா செஷனும் வந்து பர்டிகுலராக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையவே உங்களுக்கு கொண்டு போகலாம். ஸோ லைவ் வியூஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அடா 2% தமிழ். Thank you. All the best. Jai Hind.